ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வதேச அளவில் ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலை தற்போது ஐசிசி புதிதாக வெளியிட்டிருக்காங்க. இதில் பேட்ஸ்மேன்கள், பவுலர்கள், ஆல்ரவுண்டர் என அனைத்து விதமான துறைகளிலுமே இந்திய வீரர்களோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் நடந்த ஒருநாள் போட்டிகளான உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியோட ஆதிக்கம் சர்வதேச அளவில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணி விளையாண்ட வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா என இரண்டு விதமான போட்டிகள்லையுமே அனைத்து தொடர்களுமே கைப்பற்றினாங்க. அதே போல தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 தொடரையும் கைப்பற்றிருக்காங்க. இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா December 6 வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அதில் 3 T20 போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான தொடரும் நடைபெற இருக்கு. இந்த சமயத்தில் தற்போது ஐசிசி ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி 895 புள்ளிகளோடு தரவரிசையில் முதல் இடத்துல இருக்காங்க. தொடர்ந்து விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் மற்றும் டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்துட்டு தான் இருக்காரு. 2000 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா அவருக்கு சற்றும் சளைத்தவர் இல்லை அப்படிங்கிறது போல 2000 இடத்துல இருக்காரு. இவர் 863 புள்ளிகளோடு இருக்காரு. அதே போல பவுலர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா 797 புள்ளிகளோடு முதல் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது காயத்தினால் அவதிப்பட்டு வரும் ஜஸ்பிரீத் பும்ரா சிறிது காலம் ஓய்வு எடுத்திருக்காரு. இருந்தாலும் அவர் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துல தான் இருக்காரு. 2000 இடத்துல நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ட்ரென் போல்ட் இருக்காரு. இவர் 840 புள்ளிகளோடு 2000 இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான பென் ஸ்டோக்ஸ் வந்து முதல் இடத்துல இருக்காரு. 2000 இடத்துல முகமது நபி இருக்காரு. இதுல இந்திய அணி வீரர்களை பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா 10th இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்திய வீரர்களில் ஒருநாள் போட்டிகளுக்கான ஆல்ரவுண்டர் தரவரிசையில் முதல் முறையாக தற்போது 10th இடத்தை பிடிச்சிருப்பது ஹார்திக் பாண்டியா மட்டும்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போல ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி 3 துறைகளுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிரூபித்து எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.